தங்களுடைய சரியான பாதையை பின்பற்றுகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் விருத்தி அடைகின்றது, அந்த சமூகம் சிறப்பு பெறுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் அந்தந்த சமூகத்துக்கு இருக்கின்ற அந்த கலை கலாச்சார விழுமியங்களும் அதனுள்ளே சேர்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் தான் அதாவது இதிகாச புராணங்கள், மகாபாரதம் போன்றவைகள் கூட வருமனே நிகழ்வுகளுக்காக அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக தயாரிக்கப்பட்டவை அல்ல. உண்மையில் நாட்டுக்கூத்தாக இருக்கலாம், அல்லது ஏனைய நாடகங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டியங்களாக இருக்கலாம். அவற்றினுள்ளே எங்களுடைய பாரம்பரியங்கள், வரலாறுகள் மற்றும் அதனுடைய வழிகாட்டல்கள் அமைந்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் உண்மையில் நான் இதிகாச புராணங்களை வருமனே பரீட்சைக்காக மட்டுமே நான் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தேன், இந்த இதிகாச புராணங்களை. ஆனால் உண்மையில் நான் முழுமையாக அந்த இதிகாச புராண மகாபாரதங்களை அறியக்கூடிய வாய்ப்பும் எங்களுடைய இந்த சினிமாக்களை மற்றும் நாடகங்கள் போன்றவற்றின் ஊடாகவே இந்த கூத்து, அதாவது கூத்துக்கள், தெருக்கூத்துக்கள் மற்றும் மேடை கூத்துக்கள் போன்றவற்றின் ஊடாக இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அதனுடைய வரலாறுகள் ஆழமாக பதிகின்றன. எனவே எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அந்த கலை அம்சங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உண்மையிலே இந்த கலைவிழா நடைபெறுகின்றது. மாணவர்கள் தங்களுடைய சிறப்பியல்புகளை காட்டினார்கள். உண்மையில் இந்த மாணவர்களுக்கு இந்த கலைவிழா நிச்சயமாக ஒரு நல்ல மேடையாக அமையும். காரணம், இன்று அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்கள் சேர்ந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இது கூட இந்த சமுதாயத்தினுடைய அபிவிருத்திக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல அவர்களுடைய அந்த கலை அம்சங்களை பண்பாட்டு ரீதியாக கொண்டு வருகின்ற பொழுதோ ஏனைய மாணவர்களுக்கும் அந்த கலாச்சார விழுமியங்கள் புலப்படுத்துகின்றனவாக அமைகின்றன. எனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது ஒரு வரும் கலை விழாவாக மட்டுமல்ல எங்களுடைய பாரம்பரியங்களை வெளிக்கொணர்கின்ற ஒரு விழாவாக நாங்கள் இதனை கருத்தில் எடுக்க வேண்டும். அதனூடாக எங்களுடைய இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற சமூக சீரழிவுகளுக்கு ஒரு பதிலடி கொடுத்து உத்வேகமாக எங்களுடைய பண்பாடுகளை வெளிப்படைய செய்ய வேண்டும். அதனூடாக இந்த சமூகத்திலே ஒரு அபிவிருத்தியை, ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காண வேண்டும்.